ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ப்ரியாஸ் மேக்ஸ் சேனல் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் மேக்ஸோட மேட்ரிஸோடய வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு வரேன் மேட்ரிஸோடய இன்ட்ரடக்ஷனுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் நான் அப்புறம் அதோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதோட பார்ட்டில் இப்போ நம்ம சம்மோர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தாலே மேட்ரிசஸில் நீங்கள் மேக்சிமம் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா ஸோ நம்ம இப்போது எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்க சம் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க சி கொடுத்துருக்காங்க உங்களை வந்து ஏபி இன்ட்டு சி இஸ் ஈக்வல் டு ஏ டைம்ஸ் ஆஃப் பிசி இப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஷினில் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்ஹெச்எஸ்னு எடுத்துக்கோங்க எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து எழுதுங்க ஏபி ஆஃப் சி இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட்டில் அதை சிம்ப்ளிஃபை பண்ணும் ஸோ நம்ம ஏ பி எடுத்துக்கிறோம் ஒன் மைனஸ் ஒன் டூ அப்படின்னு ஏ கொடுத்துருக்காங்க பி வந்து ஒன் டூ ஒன் மைனஸ் ஒன் ஒன் த்ரீ ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள் எல்லாருக்குமே பார்க்கும் போது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த சம் இம்பார்ட்டண்ட்டாக நான் தனியாக சால்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இதோட ஆர்டர் பார்த்திங்கனாக்கா ஒன் ரோ த்ரீ காலம்ஸ் ஒன்று ரெண்டு மூணு இங்கே பார்த்திங்கன்னா மூணு ரோ ரெண்டு காலம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் சேமாக இருக்குது ஸோ என்னோட ரிசல்டண்ட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ ஒன் பை டூ ஒரு ரோ ரெண்டு காலம் இருக்கிறது தான் என்னோடய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸாக இருக்க போகுது ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணப் போகிறோம் ஒரே ஒரு ரோ தான் ஒரு ஒரு காலமோடவும் நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு டேர்மோ ஒரு ஒரு எலமெண்ட்டையும் ஒன்று ஒன்றுத்தோடு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கள் இது ஒரு ப்ராசஸ் ஸோ ஒன் இன்ட்டு ஒன் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ முடிஞ்சிடுச்சு இது ஒரு டேர்ம் ஓகேவா அடுத்ததுக்கு போங்க அதே மாதிரியே ஒன் இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்டூ ஒன் அப்போது மைனஸ் ஒன் டூ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா டூ டூ கேன்சல் ஆகி உங்களுக்கு ஒன் கிடைக்கும் இது ரெண்டும் போச்சுன்னா மைனஸ் டூ இங்கே சிக்ஸு சப்ராக்ட் பண்ணால் ஃபோர் ஸோ உங்களுக்கு ஏபி வந்து ஒன் ஃபோர்னு கிடச்சிருக்கு இப்போது நீங்கள் ஏபி இன்டூசி கிடச்ச ஏபியோட இன்டூ சி பண்ணணும் சி வந்து ஒன் டூ டூ மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க அகெயின் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ரோ ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு ரோ ரெண்டு காலம் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணவே தேவையில்ல பட் டிஃப்ரெண்ட் ரோ ஆர்டரில் இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதை செக் பண்ணி பார்க்கணும் இதையே கூட ஒரு டூ மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண பாசிபிளா அந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ நீங்கள் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி பார்க்காமயே இந்த டிப்பு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த இதை கம்பேர் பண்ணி பாருங்கன்னு அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இது சேமாக இருக்குது நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ ஒரு ரோ இதோட ரெண்டு காலமோடு போகப்போகுது ஸோ ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ஃபோர் இன்ட்டு டூ ப்ளஸ் எயிட் திரும்ப ஒன் இன்ட்டு டூ டூ ஃபோர் இன்ட்டு திஸ் மைனஸ் ஃபோர் திரும்ப இப்போ இது முடிஞ்சிடுச்சு இப்போது ஒன் ஏ ஒன் ப்ளஸ் எய்ட்டு நைனு மைனஸ் டூ ஸோ ஒன் ரோ டூ காலம்க்கு கிடைக்கணும்னு சொன்னேன் ஸோ ஒரு ரோ ரெண்டு காலம்க்கு ஆன்சர் கிடச்சிடுச்சு ஸோ என்னோடய எல்ஹெச்எஸ் ஏபி டைம்ஸ் ஆஃப் சி வந்து கிடச்சிருச்சு இதுக்கு ஒரு பாக்ஸ் போடுங்க எக்ஸாமில் presentation ரொம்ப முக்கியம் சோ நான் பாருங்கள் LHS எடுத்தேன் எல்ஹெச்எஸை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சேன் பாக்ஸ் போட்டுக்கிட்டேன் அதே மாதிரியே நாம் RHS எடுக்க போகிறோம் A டைம்ஸ் ஆஃப் பிசி எடுக்கிறேன் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் ஸோ பிசி எடுத்துக்கிறேன் பி வந்து 1, 2, 1, மைனஸ் 1, ஒன் த்ரீ சி வந்து ஒன் டூ டூ மைனஸ் ஒன் ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டரை செக் பண்ணணும் த்ரீ ரோஸ் டூ காலம்ஸ் டூ ரோஸ் டூ காலம் ஸோ சேம் வாங்க மல் இந்த ஒரு ஒரு ரோவோடவும் ஒரு ஒரு காலமை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஒன் மைனஸ் ஒன்னால் ஒன் ஸோ ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் டூ திரும்ப ஒன் இன்ட்டு டூ டூ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன் இந்த ஒரு ரோவோடு ரெண்டு காலம் நான் மல்டிப்ளை பண்ணியாச்சு அடுத்த ரோவுக்கு போகிறேன் டூ இன்ட்டு ஒன் டூ ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் டூ பக்கத்துலேயே இந்த ப்ளஸ் டூவை போட்டுக்கோங்க தள்ளி தள்ளி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் ஆன மாதிரி தெரியும் வேறு வேறு டேர்ம் மாதிரி ஆகிடும் அந்தந்த டேர்மை கரெக்டாக அந்த பொசிஷனில் டாட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுதான் இன்னொரு டிப்பு இந்த த்ரீ பை டூ அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆன்சர் வந்து இந்த இதில் தான் போகுது ஸோ ஒன்று ரெண்டு ஃபஸ்ட்டு ரோ செகண்டு ரோ தேர்டு ரோ ஸோ மூ ரெண்டு காலம் மூணு ரோ இருக்குது ஸோ இந்த பொசிஷனில் தான் உங்களோட ஆன்சர் வரப்போகுது ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ நான் அடுத்தது டூ இன்ட்டு டூ ஃபோர் ஒன் இன்ட்டு திஸ் மைனஸ் ஒன்று ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ப்ளஸ் சிக்ஸு டூ மைனஸ் த்ரீ ஸோ எனக்கு கிடச்ச ஆன்சர் பாருங்கள் மைனஸ் ஒன் ஃபோர் செவன் த்ரீ 3 மைனஸ் ஒன் ஸோ இப்போ எனக்கு BC கிடச்சிருச்சு நீங்கள் பிசியை கூட பாக்ஸ் போட்டு காட்டலாம் உங்களுக்கு பார்க்க நீட்டாக presentation நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு A டைம்ஸ் ஆஃப் பிசி ஏ டைம்ஸ் ஆஃப் BC A எடுத்துக்கோங்க 1 மைனஸ் ஒன் டூ into பிசி வந்து மைனஸ் ஒன் த்ரீ ஃபோர் த்ரீ செவன் மைனஸ் ஒன் ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் ஆர்டர் பாருங்கள் ஒரு ரோ 3 காலம் இங்கே பாருங்க மூணு ரோ ரெண்டு காலம் சோ இது ரெண்டும் சோ 1, டூ தான் நம்மளுக்கு கிடைக்கப்போகுது சோ நம்ம இந்த ஒரு வல ஒரு ஒரு காலமையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஃபோர் டூ இன்டூ செவன் ப்ளஸ் ஃபோர்ட்டீன் நெக்ஸ்ட்டு ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் ஃபைவ் இதில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நயன் கிடைக்கும் இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு மைனஸ் டூ கிடைக்கும் ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களோட எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமாக தான் வந்திருக்கு ஸோ ஏ டைம்ஸ் ஆஃப் பிசி சீக்வல் டூ நயன் மைனஸ் டூ ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்ஹெச்எஸ் சீக்வல் டூ ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூஃப்டு அப்படின்னு எழுதலாம் இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் ஆன்சரை இந்த மாதிரி எழுதி பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட செவன்த்து சம் இதுலேயே நம்ம எயித்து சம் பார்க்க போகிறோம் எயித்து சம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் எயிட்டீனில் செவன்த்தில் ஃபர்ஸ்ட் சம் ஸோ இந்த செவன்த்து ரோமன் லெட்டரே வெரி இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டியில் இருக்க செவன்த்து சம்மே வெரி இம்பார்ட்டன்ட் சம் தான் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னாக்கா a மைனஸ் பி இன்ட்டு சி ஏசி மைனஸ் பிசி ஸோ நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டேன் ஏ மைனஸ் பி First, சி ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் சப்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த கிடச்ச ஆன்சர் ஏ மைனஸ் பி கிடச்ச ஆன்சரையும் சிவியும் நான் multiply பண்ணப் போகிறேன் இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை டைரெக்டாகவே நம்ம இதை பண்ணிடலாம் வாங்க மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் டூ ஜீரோ ப்ளஸ் ஃபோர் ஜீரோ இன்ட்டு டூ ஜீரோ மைனஸ் டூ ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ இன்ட்டு திஸ் மைனஸ் ஃபோர் ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஃபோர் மைனஸ் டூ ஃபோர் மைனஸ் ஃபோர் ஸோ நம்மளுக்கு எல்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு அதாவது ஏ மைனஸ் பி ஆஃப் சி கிடச்சிருச்சு இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பாருங்கள் ஏசி a இன்ட்டு சி பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு b இன்ட்டு சி பண்ணுறோம் ரெண்டுத்துக்குமே நான் ஆன்சரை டேரக்டாக எழுதிட்டேன் திரும்ப ஏசி மைனஸ் பிசி ஸோ யும் ஏசியும் கிடச்ச பிசியும் எடுத்து எழுதி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கிடச்ச எல்ஹெச்எஸ்ஸும் இப்போ கிடச்ச ஆர்ஹெச்எஸ்ஸும் சேமாக இருக்கு ஓகே இப்போ நாம் இங்கே சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் ஃபோர் வரணும் ஃபோரு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் என்னோடய எல்ஹெச்எஸில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் 6 சிக்ஸ் ப்ளஸ் டூனால் இங்கே மைனஸ் ஃபோர் வரணும் அப்படி போட்டாக்கா நம்மளோட LHS, RHS ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்க இப்போ என்னோடய எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேம் ஆகிடுச்சு மைனஸ் ஃபோர் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் தான் என்னோடய ஆன்சர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் செக் கூட பண்ணிக்கலாம் உங்களோட எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமாக இருக்கா அப்படின்றத க்ராஸ் செக் கூட பண்ணிக்கலாம் ஸோ இந்த சீரீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு இதோட கண்டினுவேஷன் புரியும் ஸோ என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோலேயும் நான் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் போடப் போகிறேன் டூ மார்க்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் போட்டு காட்டப் போகிறேன் உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்